ஸோ சுஸ்மிதா பிரியாணி சுஜியில் மதியம் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து நான்வெஜ் குக் பண்ணுறதுலேருந்து ஈவினிங் டு நைட் வரைக்குமே செலிப்ரேஷன் பண்ண எல்லா கிளிப்பிங்கும் இதில் வந்து வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். தீபாவளி லன்ச் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ மட்டன் பாருங்கள், மட்டன் குழம்புக்காக தால் சீட்டிருக்கேன். உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி இது மட்டும் போட்டு நல்லா ஆயிலில் வந்து வதக்கிட்டுருக்கேன் குழம்பு செய்கிறதுக்காக. இந்த மட்டன் வந்து தனியாக வச்சுருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம நான்வெஜ் ரெசிபீஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். டீட்டெயில்டாக வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ஐகானில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கொஞ்சமாக மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்படி தாங்க வந்து மதிய லன்ச் ரொட்டீன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இந்த பேனில், செராமிக் பேனில் தான் மட்டன் குழம்பு இன்றைக்கி செய்கிறேன். ஸோ மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி வந்து எல்லாம் தாளித்து விட்டு விசில் போட்டுட்டேன். விசில் வந்துருச்சுன்னா பிரியாணி ரெடி. விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு, இன்னும் ரெண்டு தான் இருக்குது. வாஷ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்படி தாங்க என்னோடய மதியம் குக்கிங் போணுச்சு. ஸோ தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. பாருங்கள், வாசப்படியில் வந்து ரெண்டு மிளகு பற்ற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் இங்கே டிவி டேபிள்கிட்ட அந்த கணேஷா லக்ஷ்மிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கேண்டில் பற்ற வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கெரியுது, ரெண்டு கேண்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது லன்ச் வந்து நான் வந்து பிரியாணியும் மட்டன் குழம்பும் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்க. ஸோ இந்த குத்து விளக்கு வந்து ஏற்கனவே சாமி ரூமில் வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங் இருக்கிறதுனால ஹாலில் வந்து இப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு குக்கிங் பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ நம்ம சமைச்சதே மதியம் சமைச்ச பிரியாணியே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போது மட்டன் குழம்பு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைன்னா தோசை இட்லி ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். பிரியாணியும் இருக்குது, பொங்கல் சாதமும் இருக்குது. பொங்கல் சாதத்துக்கு மட்டன் குழம்பு நல்ல காம்பினேஷன். ஸோ கிச்சனில் ஒரு குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சுஜி வந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போது கிளம்பிகிட்ருக்கோம். போயிட்டு வந்துட்டு அங்கே பட்டாசு வெடிக்கிறது முடிஞ்சால் ஷூட் பண்ணுறேன், இல்லைனா நைட்டு சதீஷ் வந்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து தீபாவளி டே வந்து இப்படி தான் போணுச்சு. அது வானவெடி, வானவெடி, வானவெடி.
கண்டினியூஸா காமன் நேரம் அடிச்சிட்டேன். ஆமா மொத்தம் 30 வெடி இருக்கும்னு நினைக்கிறேன். 40 ஒட்டு வாணவே இருக்கும்ல.